सर्वतंत्र स्वतंत्राय सदा आत्म अद्वैत वेदिने श्रीमते शंकराचार्याय वेदांत गुरवे नमः। लघु वासुदेव मननम दशम वर्ण कत्तल वर्णकங்கள்ல எட்டாவது வர்ணகத்துல அஷ்டம வர்ணகத்துல சரீரத்ரய விலக்ஷணம் ஆத்மாவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு ஆத்மாக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். அதுல சரீரத்ரய விலக் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா அப்படின்னு சொன்ன விஷயத்தை எட்டாவது வர்ணகத்துல பார்த்தோம். ஒன்பதாவது வர்ணகத்துல என்ன பார்த்தோம்னா அவஸ்தாத்ரய சாட்சி, அது ஒன்பதாவதுல பார்த்தோம். இப்போ பத்தாவதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பஞ்சகோஷ அதீத ஆத்மா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்படி இதானே இப்பொழுது தசம வர்ணக்கே தசம வர்ணத்துல ஆத்மனகா ஆத்மாவுடைய பஞ்சகோஷ வெதிரிக்தத்துவம் தத்துவம் அவர் அஞ்சு கோஷத்தை விட வேறாக இருக்கிறார் என்னும் நிலையை பற்றிய விஷயம் கூறப்படுகிறது அப்படின்னு பிரதிஜம் பண்ணார். பஞ்சகோஷ வெதிரிக்கா அப்படின்னு சொன்னா பஞ்சகோஷ அணி இது சொல்லியாகணும் இல்லையோ. அதனால அன்னமயகா பிராணமயகா மனோமயகா விஜயானமயகா ஆனந்தமயாக பஞ்சகோஷாக அப்படின்னு சொன்னார். பஞ்சகோஷத்தை சொன்னார். அப்போ சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷனும் கொடுத்தார். அன்ன விகார சுக்ர சோனித ஜன்யம் ஷட்பாவ விகார சகிதம் அன்னேனைவ வர்த்தமானம் இதம் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லி அன்னமய கோஷா அப்படின்னு சொன்னார். அன்னத்தினாலேயே சாப்பிட்டு விட்டு அந்த அன்னத்தினாலேயே வளர்ந்து அந்த அன்னத்தினாலேயே ஒரு நிலைக்கு வந்து அந்த அன்னத்தினாலேயே க்ஷீணமாயி அந்த அன்ன இறந்து போன பிறகு அவன் பூமிக்கோ ஜலத்துக்கோ அக்னிக்கோ அன்னமாகவே ஆகிடுகிறான். ஆகையினால இந்த ஸ்தூல சரீரம் தானே இறந்த பிறகு அக்னிக்கு அன்னமாறுது. அதனால பிறந்தது அன்னத்திலிருந்து பிறந்தோம், எண்டு அன்னமாகவே இருக்கிறது. அதனால இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமய கோஷகா அப்படின்னு பேரு அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். அதுக்கப்புறம் பிராணமய கோஷகா அப்படின்னா பிராணமய கோஷம்னா என்ன, கர்மேந்திரியை சக பிராணஹா இல்லையா. இது கிரியா சக்தியாக இருக்கக்கூடியது நம்ம மனிதர்கள்கிட்ட கர்மேந்திரியங்கள் வாக் வாணி பாத பாயுபஸ்தம் என்று சொல்லக்கூடிய கர்மேந்திரியாணி பஞ்ச, அந்த கர்மேந்திரியங்களோட சேர்ந்து பிராண அபான வியான உதான சமானஹான்னு சொல்லக்கூடிய பஞ்ச பிராணாக இதெல்லாம் சேர்ந்து கர்மேந்திரியை சக பிராணஹா பிராணமய கோஷா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நமக்கு ஞானேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியை சக மனஹா மனோமய கோஷா அப்படின்னார். ஞானேந்திரியை சக புத்திஹி விஞ்ஞானமய கோஷா அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதற்கு பிறகு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பிரியமோத பிரமோத விருத்தி விஹி சக அஜானம் ஆனந்தமய கோஷா அப்படின்னு சொன்னார். அப்ப பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு மூணு விதமான விருத்திகள் இருக்கு நமக்கு. அது என்னென்ன, இஷ்டவஸ்து சந்தர்சன மாத்திரேன ஜன்ய சந்தோஷா பிரியம், தத்வஸ்து லாப சந்தோஷா மோதா, தத் அனுபவ சந்தோஷா பிரமோதா. ஒரு பொருளை பார்க்கறதுனால வரக்கூடிய ஒரு ஆனந்தத்துக்கு பேரு சந்தோஷத்துக்கு பேரு பிரியம். ஒரு பொருள் நமக்கு அப்படின்னு தீர்மானம் அது கிடைத்து விட்டதே ஆனால் அதனால வரக்கூடிய ஆனந்தத்துக்கு மோதம்னு பேரு. அதை நாம் ஆக்சுவலா அனுபவித்தோமே ஆனால் அதுக்கு பிரமோதம் அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடிய விருத்தி சகமாக இருக்கக்கூடிய அஜ்ஞான நிலையில இருக்கக்கூடிய
ஆனந்தமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய தூக்கத்துல இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதான நினைக்கு ஆனந்தமய கோஷா அப்படின்னு பேரு அப்படின்னு அஞ்சு கோஷங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் கோஷா அப்படின்னு ஒரு பதம் வருது. கோஷம்னா என்ன அப்படின்னு, கோஷம்னா ஷீட் இல்லையா, அப்படின்னா கவர் அப்படின்னு அர்த்தம், உரை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். ஒரு கட்டியானது எப்படி உரைக்குள்ள இருக்கிறதோ இல்லையா, எப்படி ஒரு சிவலிங்கமானது ஒரு சம்பளத்துல இருக்கோ, எப்படி ஒரு மாம்பழமானது தோலுக்குள்ள இருக்கோ இல்லையா, ஆம்பரப்பழம் தொக்கு இப்படி எப்படி ஒரு மனுஷன் சட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானோ அப்படி போர்வையாக இருந்து கொண்டிருக்க அந்த அதுக்கெல்லாம் இந்த கவர் அப்படின்னு சொல்றதுக்கு அஞ்சு திருஷ்டாந்தம் கொடுத்தார். ஏதா கட்கம் தத் கோஷகா, கத்தி என்ன அது எங்க சாதாரணமா கத்தி இருக்காது, அது உரையோட தானே இருக்கும். அதனால கட்கம் தத் கோஷகா. அதே மாதிரி சிவலிங்கம் எப்படி இருக்கும், பத்திரமா பூஜைக்கு டெய்லி பூஜை பண்ற விஷயமா அது வெளியில ஒரு சம்பளத்துலதான் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ்லதான் வச்சிருப்போம் இல்லையா. எப்படி கேஸுக்குள்ள அந்த சிவன் இருக்கிறாரோ, எப்படி உரைக்குள்ள கத்தி இருக்கிறதோ, எப்படி அந்த ஆம்பர பழம் போக்கு அந்த தோலுக்குள்ள எப்படி அந்த பல்பானது இருக்கிறதோ, மாம்பழ பல்ப் இருக்கிறதோ, எப்படி ஒரு மனிதனானவன் சத்துக்குள்ள இருக்கான பஞ்சுக்காக சத்து, அந்த சத்துக்குள்ள இல்ல ஒரு அங்கோசரத்தை போத்தி கொண்டிருக்க அங்கோசரத்துக்குள்ள இருக்கிறானோ அந்த புருஷன். இப்படி இது ஏதானி ஏதே யதா ஆச்சாதயந்தி, இவைகள் எல்லாம் ஆச்சாதனம் பண்ணுகிறது, கவர் பண்ணுகிறது, போத்துகிறது. ஈசாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்றதுல ஈசாவாசியம் ஈஸ்வர புத்தியா ஆச்சாதனியம், எல்லாத்தையும் இப்படி போத்தணும் அப்படின்னு ஆச்சாதயந்தின்னா போத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி போத்தப்பட்டது, போற்றப்பட்டது இல்ல போத்திக்கிறது, போத்தப்பட்டது கவர் பண்ணப்பட்டது. ஏவம் பஞ்ச கோஷாகாபி, இப்படித்தான் இந்த அஞ்சு கோஷங்களும் ஆத்மானம் ஆச்சாதயந்தி, இவையெல்லாம் இந்த பஞ்ச கோஷங்களும் என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த ஆத்மாவை போத்தின் இருக்கு, அஞ்சு போர்வை அந்த ஆத்மாவுக்கு அது ஆச்சாதயந்தி. அதனால இதுக்கெல்லாம் என்ன பேரு கொடுத்தோம், முதல் லேயர் அன்னமய கோஷத்தினால போத்தப்பட்டிருக்கிறது, அடுத்த லேயர் பிராணமயம், அடுத்த லேயர் மனோமயம், அடுத்த லேயர் விஞ்ஞானமயம், அடுத்த லேயர் மனோமயம், அதுக்கு மேல இருக்கிறது தான் ஆத்மா. அப்படி வச்சுட்டு பார்க்கணும், இல்ல உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கிறதுக்கு மேல ஆனந்தமய கோஷம் இருக்கு, அதுக்கு மேல விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, அதுக்கு மேல பிராணமய கோஷம் இருக்கு, அதுக்கு மேல சூக்மமாக மனோமய கோஷம் இருக்கு, அதை விட சூக்மமா பிராணமய கிராசாக மனோமய கோஷமா, அதை விட கிராசாக பிராணமய கோஷம், அதை விட கிராசோ கிராசாக இருக்கிறது அன்னமய கோஷமானது ஆத்மா கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு, போக போக சூக்மமா இருக்கு அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இப்படி பஞ்ச கோஷானதுனால இந்த அஞ்சு கோஷத்தினால ஆச்சாதயந்தி, இதெல்லாம் அதை போட்டி கொண்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் கோஷாஹா இது சம்யா என்று ஒரு பெயரை கொடுத்தோம். இது ஒரு பெயர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு பெயர் அவ்வளவுதான், அதெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்படின்றதுனால ஒரு சம்யா நம்ம டீச்சிங் சௌகரியார்த்தம் இல்லையா. நானு கட்காதீனாம் தத் கோஷாதீனான் சத்தா பின்னா, இப்பதான் சந்தேகம் வந்துருக்கு சார், நீங்க என்ன சொன்னீங்க கட்கத்துல உரையும் வாழும் மாதிரி இருக்கு, வாழ் டோட்டலி வேற மெட்டல், கோஷமானது உரையானது அது வெல்வெட் கில்வெட் எல்லாம் போட்டிருக்கோம், சில பேருக்கு சில பேருக்கு ஒரு துணியில பண்ணிருக்கலாம், சில பேருக்கு ஒரு கட்டையில பண்ணிருக்கோம், டிஃபரண்ட் வாழ் வேற உரை வேற இல்லையா. அது அந்த எக்ஸாம்பிள போய் நீங்க ஆத்மாவுக்கு கொடுக்கறது சரியா படல இல்லையா, லிங்கம் வேற அதுல இருக்கக்கூடிய டப்பா வேற, அது ஒருத்தர் பிரசன்ட் பண்றது லிங்கம் பரம்பரையா எங்க ஆத்துல வருது, அது வேற இது வேற இல்லையா, அது வேற அந்த தோலை தூக்கி போட்டுருவோம், உள்ள இருக்கக்கூடிய பல்ப சாப்பிடுறோம், அது வேற இது வேற, அதனாலதான் போடுறேன். இப்படி வேற வேற இருக்கும் பொழுது இங்க அப்படி தெரியலையே, எல்லாம் ஒன்னா தானே இருக்க மாதிரி இருக்கு, ஆத்மாவை சுத்தி இதெல்லாம் இருக்கு, நானே ஆத்மானு எல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்கு, இந்த எக்ஸாம்பிள் எப்படி வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான். நானும் ஏன் அப்படின்னாக்க என்ன இப்படி ஒரு சந்தேகம், என்ன கட்வா கட்காதீனாம் தத் கோஷாதீனாம் கத்திகளோ
அதனுடைய உரைகளோ சத்தா பின்னா, இது வேற அது வேற, இதுக்கு வேற ஒரு பேரு, இதுக்கு வேற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் நாமம், இதுக்கு வேற ஒரு ரூபம், இதுக்கு வேற ஒரு சப்ஸ்டன்ஸ், இப்படி இருக்கும்போது சத்தா பின்னா வேற வேற இருக்கு. ஆனா பஞ்சகோஷானாம் ஆத்ம பின்ன சத்தா தத்துவ அபாவா, இந்த பஞ்சகோஷங்களுக்கும் ஆத்மாவுக்கும் அப்படி வேற வேறன்னு சொல்லக்கூடிய நிலையில இல்லையே சார், பின்ன சத்தா தத்துவ அபாவாது, இப்படி ஒரு தனியான ஒரு என்டிட்டி இருக்கான ஆத்மா இல்லாம, இது ஸ்தூல சரீரம் மட்டும் இருக்குமா, ஆத்மா இல்லாம என்னுடைய பிராணன் மட்டும் இருக்குமா, ஆத்மா இல்லாம என்னுடைய மனசு வேலை செய்யுமா, ஆத்மா இல்லாம என்னுடைய புத்தி வேலை செய்யுமா, ஆத்மா இல்லாம என்னுடைய ஆனந்தமய கோஷமானது இருக்குமா, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே, வேற வேறன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அபாவார். கோஷாதித்யா வைஷம்யாது கதம் ஆத்மா ஆத்மா ஆச்சாதகத்துவம் இது, அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க, ஆத்மாவை இது வந்து மறைத்து கொண்டு போத்தி கொண்டு இருக்கிறது, கவர் பண்ணி கொண்டிருக்கிறது, குறையாக இருக்கிறது என்று என்னமா நீங்க சொன்னீங்க சார் அப்படின்னு கேட்டா உச்சதே சொல்றோம்பா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்களே வச்சிருக்கோம், ஆதித்ய கீன பரிணாம விசேஷா கஹா மேகா, மேகம் எப்படி வந்தது, ஆதித்ய கிரணம் தான் இல்லையா, அந்த கடல்ல போய் அந்த சூரிய வெப்பத்தினால அது அப்படியே ஆவியாகி அது அப்படியே மேல போய் அதுதானே மேகமாச்சு. ஆதித்ய கிரண பரிணாம, ஆதித்ய கிரணங்கள்னால விசேஷமான பரிணமிக்கப்பட்டதான அந்த மேகமானது, அந்த மேகமே என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய சத்தா ஏவ சத்தா, அது அதுக்கு சத்தா எங்க இருந்து வந்தது, ஆதித்யனாலதான் அந்த சத்தை எனக்கு வந்தது. நீங்க கேட்ட கல்வி கரெக்ட், ஆத்மா இருக்கிறதுனாலதான் அன்னமய கோஷம் இருக்கு, ஆத்மா இருக்கிறது தனியா இல்லையே, இதுக்கே இதுக்கு சத்தாவே அது கொடுத்ததுனாலதான் இருக்கினுடைய எக்ஸிஸ்டன்ஸே பாரோட எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட். அப்படி சொன்னாக்க மேக மேகத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பாரோடு ஃப்ரம் ஆதித்யம் இல்லையா, ஆதித்யம் கிட்டேந்து பாரோ பண்ணதான ஆதித்ய சத்தா ஏவ மேகத்திய சத்தா, மேகத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி வந்தது, ஆதித்ய கிரணத்தினாலதான் வந்தது. ஆதித்ய கிரணத்துக்கு எப்படி சத்தா வந்து, ஆதித்யன் கிட்டேந்து வந்து ஆதித்யன்ல இருந்து வந்தது தானே சார். தாபி இருந்தாலும் அது என்ன பண்றது, சஹா மேகா அந்த மேகமானது ஆதித்யம் எதா ஆச்சாதயதி, எப்படி அந்த மேகமானது சில சமயத்துல அந்த ரெண்டு நாளா எப்படி இருக்கு அந்த சூரியனை மறைக்கிறதே சார், ஆதித்யம் எதா ஆச்சாதயதி தாபி இல்லையா, ஆதித்ய கிரணத்தினாலேயே உண்டாக்கி ஆதித்ய கிரணத்தங்கிட்டேயே எக்ஸிஸ்டன்ஸ வாங்கிட்டு அந்த ஆதித்யனையே இந்த மேகம் எப்படி மறைக்கிறதோ அத மாதிரி. சரி ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், அக்னி உபஜீவிய வர்த்தமான தூமஹா, அக்னியால உற்பத்தமான தூமமானது புகையானது, புகை எங்க இருந்து வரும், நெருப்புல இருந்தானே வரும், அந்த புகைய என்ன பண்றது, நெருப்பு மறைக்கிறது. அக்னி உபஜீவிய வர்த்தமான தூமஸ்ய உபஜீவியம் அப்படின்னா யாரால யார் வந்தாரோ அவர், இன்னுக்கு வந்தாரோ அவர் இல்லையா, உபஜீவியம் யாரால வந்தார் அவர், அக்னியினாலதான் வந்தவர் அவர், தூமமானவர் யாரால உண்டாக்கப்பட்டவர், உற்பத்தமானவர் அக்னி இல்லையா, அக்னியிலிருந்து உண்டாகப்பட்ட அந்த தூமமானது அக்னேகே சத்தா ஏவ சத்தா, அதுக்கு எப்படி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்தது, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே பாரோட எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபயர், ஃபயர்ல இருந்து வந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் அவருக்கு, ஃபயர் இல்லைன்னா அவருக்கு பொறுத்திருக்கவே மாட்டார், அவருக்கு வர சத்தா ஏவ சத்தா இல்லையா. தத்தாபி சஹா தூமஹா, இருந்தாலும் அந்த புகையானது என்ன பண்றது, ஏதா அக்னி ஆச்சாதே, அந்த அக்னியே மறைக்கிறது இல்லையா, அத மாதிரிதான் ஏவம். ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு உங்களுக்கு, எப்படி ஆதித்ய கிரணத்துல இருந்து சத்தா வாங்கின கடன் வாங்கின சரீரத்தையாக இருந்தாலும் அந்த ஆதித்யனையே மறைக்கிறதோ, ஃபயர்ல இருந்து உண்டான தூமமானது ஃபயரையே மறைக்கிறதோ, அதே மாதிரிதான் ஆத்ம சத்தையா சத்தா அவன், ஆத்மா கிட்டா சத்தா வாங்கிட்டு இந்த அண்ணன் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் தனி சத்தா கிடையாது, அது அந்த சத்தையில சத்தையா சத்தா வந்தா, இதனுடைய சத்தையினாலதான் அந்த சத்தா வந்தாலும் அப்படி கோஷாக ஆத்மானம் ஆச்சாதயந்தி, இந்த கோஷங்கள்லாம் அந்த ஆத்மாவை கவர் பண்ணுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு இல்லையா. இடப்பதம்
இப்ப இதுல இருந்து போவோம் சொல்லியாச்சு, இதுலயே வாழ்ந்துட்டு போனா இதப்பலம், இதுக்கு மேல மேல நோக்கி போலாம். இதஹா ஃப்ரம் திஸ் ஆன்வர்ட்ஸ் இதப்பலம் ஆத்மனஹா பஞ்சகோஷ வியதிரிக்தத்துவம் உச்சத்தே. இப்ப ஆத்மாவுக்கு பஞ்சகோஷத்தை விட வேறான நிலை என்பது என்ன என்பதை அந்த நிலைமையை உச்சத்தை எடுத்து காட்டுகிறோம் அப்படின்னா சொல்லப்படுகிறோம் சொல்லப்படுகிறது அப்படின்னா கர்காதிக்கம் தற்கோஷாதிக்கம் ச ஏகத்வேன கர்காதி ரூபேன வியவக்ரியமானம் அபி தற்கர்காதிக்கம் கோஷாது பின்னம். சாதாரணமா கொண்டு போய் நீங்க கத்தியை எடுத்துனுவா அப்படின்னு ராஜா கேட்டா அந்த சேவகம் என்ன பண்றான், உரையோட எடுத்துட்டு வந்து காப்பி குடு அப்படின்னு கேட்டா காப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்க. அது எப்படி எடுத்துட்டு வரணுமோ அப்படிதானே எடுத்துட்டு வரும். அதே மாதிரிதான் ஆத்மாவும் இதோட சேர்ந்து போறது வருது. கக்காதிக்கம் தற்கோஷாதிக்கம் ஏகத்வேன கத்தி என்ன உரை என்ன இரண்டும் ஒன்றாகவே கட்கம் என்று கத்தி என்று விவகாரம் பண்ணப்படுகிறது. கத்தி எடுத்துடுவான்னா அவன் உரையோட கத்தி எடுத்துருவான் இல்லையா. அது காத்தி கொண்டா அப்படின்னு தான் விவகாரம். காத்தின்னா டம்ளரோட வரும் இல்லையா. அதே மாதிரி கத்தியை கொண்டு வா அப்படின்னாக்க கோஷத்தோட கொண்டு வரோம். ஏகத்வேன விவகாரம் அப்படி விவகிரியமானம் அப்படி தற்கத்தாதிக்கம் கோஷா பின்னம். ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, கத்தி வேற கோஷம் வேற, தெரியறது இல்லையா? அங்க தெரியுது இங்க தெரியலன்னு சொல்ல முடியுமா? இங்கேயும் தெரியுதான், அங்கதான் பாயிண்ட் தத்வத்து. அத மாதிரிதான் பஞ்சகோஷ பின்னத்வேன சொல்லும் பொழுது அன்னமய கோஷத்துல விவகாரம் பண்ணா கூட இல்லையா, அப்போ நான் ஒன்னா விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெண்டும் வேற வேற தானே, நான் வேற பாடி வேற, எப்படி நொண்டி? நானே நொண்டியா இருந்தேன்னா டாக்டர் அந்த காலை வெட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் ஒத்துட்டு போக மாட்டேனே, ஒத்துட்டேனே. அப்ப என்ன தெரியுது, அந்த கால் நான் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் ஆபரேட் பண்றதுக்கு நான் ஒத்துட்டேன். சார் நீங்க விரல எடுத்தாதான் சார் பழப்பீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எடுங்க அப்படின்னா, நான் வந்து அன்னமயமா இருந்தேன்னாக்க என்னுடைய விரல எடுக்கிறதுக்கு நான் எப்படி ஒத்துட்டுப்பேன், அதனாலயே தெரியுது நான் வேற அது வேற அப்படின்னு தெரியுது. ஆனாலும் விவகாரம் பண்ணும்பொழுது நான் எப்படி விவகாரம் பண்ணி, நானே இந்த ஆத்ம உடம்பு அப்படின்னு விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இல்லையா. கர்காதிக்கம் கோஷாத்மனம் விவகரியமான தத்வத்து பஞ்சகோஷ பின்னத்வேன விவகரியமானே அப்படி ஆத்மா தேவியா வெதிரிக்தா ஏவ. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னாக்க நான் நொண்டின்னு சொல்றது தப்பா போயிடும், ஐ எம் தர்ஸ்டின்னு சொல்றது தப்பா போனோம், பிராணமய கோஷத்தோட சொல்றேன், ஐ எம் ஹாப்பி ஐ எம் அன்ஹாப்பின்னு மனோமய கோஷத்தோட சொல்றேன், நான் ஆம்பளை நான் லாயர்னு சொல்லும் போது புத்திமய கோஷத்தோட சொல்லிவிட்டேன் இல்லையா, நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது பிரியத்தை அனுபவிக்கிறேன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் ஆனந்தமய கோஷத்தோட சேர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இவைகளை விட வேறானதாக அந்த நான் இருக்கிறது. அந்த ஐயானது உண்மையிலேயே அந்த ஐயம் அப்படின்னு சொல்ற வார்த்தை எதோடையும் சேராத வார்த்தை இல்லையா. நான் எப்படி சொல்ல முடியும் ஐ ஆம் லேம் ஐ ஆம் பிளைண்ட் அப்படின்னு, நம்ம எப்படி இந்திரியத்தோட சேர்ந்து ஐ ஆம் பிளைண்ட் ஐயாமுக்கு எதோடையும் சேரக்கூடிய தன்மையில நிர்மிச்சிருக்கோம். ஆனாலும் நான் என்ன சொல்றேன், ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் பிளைண்ட் ஐ ஆம் லேம் என்னென்னமோ சொல்றேன், ஐயா ஐ ஆம் டெஃப் பரஸ்மரசம்பந்தம். அப்ப ஏன் சார் நீங்க ஒத்துக்கூடாது, அது இல்லாம இது இருக்காது அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, கோஷம் வேற, அதுக்கு ரொம்ப அழகா எனக்கு ஒரு பதில் சொன்னீங்க, ஆதித்ய கிரணத்திலிருந்து வரக்கூடிய மேகமானது எப்படி ஆதித்யத்தை மறைக்கிறதோ அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, எப்படி சமாளிச்சீங்க, கத்தியை எடுத்துடுவான்னு சொன்னா உரையோட தானே எடுத்துன்னு வரான், அத மாதிரிதான் இது அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா. ஒரேடிய தேவியஹா பின்னஹான்னு சொன்னேன், ஆத்மா இதை விட வேறானதுன்னு சொன்னாங்க, இது கூட சேர்ந்தது தான் ஆத்மான்னு சொல்லிட்டு போங்க, என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா. வருது. நானும் ஆத்மனஹா கோஷானாம் ஏகத்வேன வியவக்ரியமானத்வாத், நீங்க என்னதான் சொன்னீங்க, அந்த கட்ட
கத்தியை எடுத்துனுவான்னு சொன்னா கோஷத்தோட எடுத்துன்னு வரான், அப்படிதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். காப்பினாக்க டம்ளரோட தான் வரும் அப்படின்லாம் சொன்னேன். இப்படி பரஸ்பர சம்பந்தம் அஸ்தி, அது சம்பந்தம் இருக்கு, அதனால அப்படி சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ஆத்மாவுக்கும் இந்த கோஷங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன் ஐ ஆம் பிளைண்ட்னு சொல்றேன். இப்ப நான் நொண்டின்னு சொல்றேன், நான் ஹாப்பின்னு சொல்றேன், நான் மேலன்னு சொல்றேன், அப்படி விட்டுங்களேன் என்ன இப்போ அப்படின்னு. பரஸ்பர சம்பந்தம் அஸ்தி இது வக்தவியம், இப்படிதானே சொல்லணும். அது சொல்லாம நீங்க என்ன சொல்றீங்க, ஆத்மாவே தேவியா வெதிரிக்கா, அதை விட வேறானதுன்னு சொல்றேன். ஆத்மனஹான கேனாபி சம்பந்தா, இல்லப்பா ஆத்மானது இந்த ஐயானது ஏதோடையும் வேறாது. சஹா நிரஞ்சனஹா இல்லையா, அது நிரஞ்சனம், நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இல்லையா. அப்படின்னா சாஸ்திரங்கள்ல சொல்றது ஆத்மாவானது ஏதோடையும் ஒட்டாது இல்லையா, அது வந்து அசங்கோஷ்யமாத்மா அப்படின்னா சொல்லியிருக்கிறதுனால சஹா ஆத்மா நிரஞ்சனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி நிரஞ்சனஹா ஏதோடையும் ஒட்டாது சம்பந்தம் இருக்க, இது கதம் உச்சத்தே, நீங்க எப்படி ஆத்மாவானது ஏதோடையும் சங்கப்படுத்தலன்னு சொல்றீங்க, சங்கப்படுறத சம்பந்தம் இருக்க, கத்திக்கும் வாளுக்கும் இருக்கிற சம்பவம் காப்பிக்கும் தமிழருக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாலே ஆனால் சுணு, வெரி குட், பதில் சொல்றேன் கேளு. சம்பந்த அநேக பிரகார, சும்மா கேள்வி கேட்க, சம்பந்தம்னு சம்பந்தம் இருக்கு, நான் ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லணும் அவ்வளவுதானே, சம்பந்தம் சொல்லணும்ன்றது அது என்ன பெரிய கஷ்டமான படிச்ச வாளுக்கு சம்பந்தத்தை சொல்றது. அதுக்கு எங்க சாட்சிகள் ஒரு கதை சொல்றாரு, ஒருத்தர் இருந்தாராம், அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தங்கியிருக்கார், வந்து ஒரு வண்டியில ஜம்முனா வாத்துக்கு வந்தார், வந்த உடனே தங்கின உடனே அவரை வாங்க வாங்கன்னு இவர் கூப்பிட்டாரு, ஒய்ஃப் உடனே வந்தா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் இந்த மாதிரி இந்த ஜோலியா வந்திருக்கேன், இங்கதான் ரெண்டு நாள் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். வாங்க அதுக்கு என்ன பேஷா தங்குங்கன்னு ஒரே ராஜோபச்சாரம், ரெண்டு பேரும் சேர்ந்து கவனிச்சாங்க. கவனிச்ச உடனே அவர் பாட்டுக்கு இருந்தார், இருந்தோடனே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார். கிளம்பின உடனே இப்பதான் அந்த ஹஸ்பண்டுக்கு ஆசை, இவர் யாருன்னே தெரியலையே, நம்ம பாட்டுக்கு இவளுடைய ரிலேட்டிவ்னு நம்ம பாட்டுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு இருப்பான். அவன் வைப்பா அதே சமயத்துல நினைச்சா இவர் யாருன்னே தெரியல, ஏதோ இவருக்கு வேண்டியவர் நினைச்சு நம்ம உபச்சாரம் பண்ணிட்டே இருப்போமே அப்படின்னு இவ கேட்டா. இது இவர் யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு என்ன வேணுமா, ரெடியது உனக்கு தானே அவர் வேண்டியவர் நினைச்சு, எனக்கு வேண்டியவரே இல்லையா, அவர் கிளம்பிட்டார் பை த டைம். உடனே இவர் ரெண்டு பேரும் ஓடி போய் அவரை நிறுத்தி, சுவாமி நீங்க என்ன சம்பந்தத்துல எங்காத்துக்கு வந்து தங்கினீர் அப்படின்னு கேட்டார். அவர் யோசிச்சு பார்த்தாரா, பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாரா, நான் வரும்போது எங்க தங்கறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல, என்னுடைய வண்டியினுடைய சக்கரம் இருக்கு இல்லையா அது பதரி, என்னுடைய அஸ்மாகம் இல்லையா என்னுடைய ரதம் இருக்க அதனுடைய சக்கரம், அது என்ன வண்டி, என்னுடைய வண்டியினுடைய சக்கரம் வந்து இதுல இழந்த மர கட்டையெல்லாம் ஆனது, அஸ்மாக்கம் சக்கரி பதறி, யுஷ்மாக்கம் விரக்ஷா பதறி, உங்காத்துல பார்த்தேன் வாசல்ல ஒரு இழந்த மரம் இருந்தது ரைட்டா பார்த்தேன், அதனால நம்மளுக்கு உள்ள பாதராயண சம்பந்தா வந்து அதனால உள்ள வந்தான். இப்படி எப்படி வேணாலும் சம்பந்தப்படுத்தி சொல்ல முடியும் இல்லையா, அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான்னு ஒரு கதை சொல்றது. ஏதாவது என்ன ஏதாவது சம்பந்தம் சொல்லணும் உனக்கு அவ்வளவுதானே, அந்த சம்பந்தம் சொல்றான் அநேக பிரகாரமாக இருக்கிறது. இந்த சம்பந்தங்கள்லாம் நிறைய இருந்தாலும் அதுல சமவாய சம்பந்தம், சம்யோக சம்பந்தம், சமவேத சம்யோக சம்யோகம், சமவேத சம்யுக்த சமவாய சம்பந்தம், நிமித்த சம்பந்தம் அப்படின்னு நிறைய சம்பந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, தார்க்கிகர்கள்லாம் வந்து அப்படி அநேக பிரகாரமா இருக்கு. அதுல நம்ம முக்கியமானதை எடுத்துப்போம் இல்லையா, அது தார்க்கிக கிளாஸுக்கு தான் அதெல்லாம் தேவை. இதுக்கு தர்க்க சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய மெயின் சமவாய சம்பந்தா சம்யோக சம்பந்தா இது பிரகாரா, இந்த சம்பந்தமானது இரண்டு பிரகாரமாக இருக்கும். என்ன சம்பந்தம், ஒரு ஒரு பொருளிலையும் நீங்க பாத்தீங்கன்னா விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தமானது இருக்கும். பிருத்திவியையும் கந்தவத்வத்தையும் பிரிக்க முடியாது, ஆகாசத்தையும்
சப்தத்தையும் பிரிக்க முடியாது, பயரையும் ஒலியும் தகிக்கிற பாவத்தையும் பிரிக்கக்கூடிய அதனுடைய உஷ்ணத்தையும் பிரிக்க முடியாது. இப்படி பிரிக்க முடியாத சம்பந்தமாக இருந்தது ஆனால் அதை சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சில சம்பந்தங்கள்லாம் எப்படி இருக்கும், பிரிக்கக்கூடியதான சம்பந்தமாக இருக்கும். இந்த புத்தகத்துல அட்டை போட்டிருக்கேன், இந்த அட்டைய நம்ம பிரிக்க முடியும். இது இப்போ எப்படி இருக்கு, புக்கு கேட்டாங்கன்னாக்கா சம்யோக சம்பந்தத்தோட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், சம்யோக சம்பந்தம் இது அப்படின்னு தெரியும். இது இந்த சம்யோகத்தை எடுத்தாலும் இந்த புத்தகமானது இருக்கும். இப்படி சிலது வந்து சேர்ந்தது, இது விட்டு பிரிக்கக்கூடிய சம்பந்தமாக சிலது இருக்கு, விட்டு பிரிக்க முடியாததான சம்பந்தம் சிலது இருக்கு. அதனால தர்க்க சித்தாந்தே சமவாய சம்பந்தா இன்ஹரண்டாக இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் இல்லையா. இன்னொன்னு சம்யோக சம்பந்தா கான்டாக்ட்னால வரக்கூடிய கனெக்ஷன், இன்ஹரண்டாக இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஒண்ணு, கான்டாக்ட்னால வரக்கூடிய கனெக்ஷன் இது விப்ரகாரா, ரெண்டு பிரகாரமாக இருக்கு. இப்ப இந்த சமவாய சம்பந்தத்தை பார்ப்போம், இது எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா பாருங்க, சமவாயி காரணம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம் இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. எப்படி காரணம்னா, காரணம் மூணு விதமாக சொல்லப்பட்டிருக்கு தர்க்க சங்கத்துல நம்ம படிச்சிருக்கோம், சமவாயி காரணம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம்னு. எது சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத்து சமவாய காரணம் எதா சந்தவா பட்டச்ச, துணிக்கும் நூலுக்கும் இருக்கக்கூடியது கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இது பிரிக்க முடியாது. வேஷ்டியில நூலோனது சேர்ந்தது தான் வேஷ்டி, வேஷ்டி தான் நூல், இது ரெண்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு இல்லையா, இது சமவாய காரணம். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன, சம்யுக்த வியவகாரம், அது எல்லா திரவியங்களையும் இருக்கக்கூடியதான ஒரு விருத்தி இருக்கா இல்லையா, அதுல மேல வந்து கலர் போடுறேன், இந்த கலர் வந்து சம்யோகத்தினால வந்தது, இதுக்கு மேல ஒரு டிசைன் போட்டேன், அந்த டிசைன் எடுத்துட்டா டிசைன் பண்ணி, இது சம்யோக காரணம். இது இல்லாம சிலதெல்லாம் இதை நெய்யறதுக்கு துரி வேமா இதெல்லாம் யூஸ் பண்ணா, இதெல்லாம் நிமித்த காரணம் அப்படின்லாம் அவரை சொல்லிட்டு போயிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுல இந்த சம்பந்தத்தை சொல்லும் பொழுது சமவாய சம்பந்தமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அவயவ அவயவினோகோ இல்லையா, ஆர்கனுக்கும் ஆர்கனுடைய ஓனருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அவயவி இல்லையா. ஒண்ணு ஒரு டேபிள்னா அதுக்கு என்ன அர்த்தம், இவர் டேபிள் அவர் அவயவி, அந்த டேபிள்ல நாலு காலு ஒரு காரு இந்த அவயவங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி எனக்கு கை காலு மூக்கு நாக்கெல்லாம் அவயவி யாரு, நானு இல்லையா. இப்படி அவயவ அவயவினோகோ வரக்கூடிய சம்பந்தம் ஒண்ணு இருக்கு, இது விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம். அதே மாதிரி குண குணினோகம் இல்லையா, ஒரு ஆட்ரிபியூட்டை வைத்துக் கொண்டு நம்ம சொல்லலாம், திதிப்பாக இருக்கக்கூடியது பழம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சக்கரைன்னா திதிப்பையும் சக்கரையும் நீங்க பிரிக்க முடியாது இல்லையா, துவர்ப்பையும் உப்பையும் பிரிக்க முடியாது, இது குணி உப்பு, அதுல இருக்கக்கூடிய குணம் உவர்ப்பு இல்லையா. இப்படி குண குணினோகம் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் எப்படி இருக்கு, கிரியா கிரியா கிரியாவதா, செயல் செயலை உடையவர், இப்படி ஒரு சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு, அது என்ன, ஜாதி வெட்டி இல்லையா. ஜாதி இப்ப இருக்காரு வச்சுங்க, அப்போ உடமா பிச்சாவந்தனம் இருக்குன்னாக்க அங்க வந்திருக்கிறவ எல்லாரும் இண்டிவிஜுவலா வடமா, ஆனா மொத்தமா சேர்ந்து அவெல்லாம் சேர்ந்து வடமர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிச்சாவந்தனம் பண்றாங்க இல்லையா. சோ டோட்டல்லியும் இருக்கிறது இண்டிவிஜுவலும் இருக்கு, எது அந்த வடமத்துவம் அப்படின்றது விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. இப்படி ஜாதி வியக்தியோகம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு, இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலா புரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொன்னான்னா, கந்தபதி பிருத்திவி அப்படின்னு சொன்னான்னா, கந்தத்தோட கூடினது எதுவோ அதுதான் இந்த எர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பரமாணு ரூபமாக இருந்த ஆட்டம்ல இருந்து எல்லாம் உண்டாச்சு, அந்த ஆட்டம வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அது எப்பொழுதும் இந்த ஏதாவது ஒரு சம்பந்தத்துல இந்த பிருத்திவியோட இருந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நித்திய திரவிய விற்பிகளுக்கெல்லாம் சம்பந்தமானது சமவாய சம்பந்தம் ஒத்துங்க, ஏன்னா இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டுப்படி ஆகாது, எல்லாமே ஒரு அணுவா இருந்து வந்திருக்கணும், அந்த அணுவாக இருந்து மாலிகுலாயி பெருசாதான் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆயிருக்கணும்,
இல்லையா? இதுதான் நம்ம எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க, இதெல்லாம் வந்து விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அவன் தீர்மானம். இப்படி அவயவத்துக்கும் அவயவிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், குணத்துக்கும் குணிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், கிரியக்கும் கிரியாவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஜாதிக்கும் யக்திக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அப்புறம் விசேஷமாக நித்திய திரவிய விஷயங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது சம்பந்தம், இதெல்லாம் சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க இது ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு அவயவம் இருக்கோ, நிரவயவம் குணம் இருக்கோ, கிடையாது. கிரியா நிஷ்கிரியம் நிஷ்கலம் சாந்தம் நிரவஜ்யம் இல்லையா, நிரஞ்சனம் அப்படின்னு இருக்கிறதுனால கிரியா கிடையாது. ஜாதி இருக்குமா? இருக்கிறது ஒண்ணு, ரெண்டு இருந்தாதானே ஜாதி வரும். இருக்கிறது ஏகையே ஆத்மா. ஜாதி வியக்தி அது மாதிரி எல்லாம் பிரிக்க முடியுமா? இதுவே நித்தியம், நித்திய திரவிய வித்தியம் நித்தியம் எல்லாமே நித்தியான சொல்லியாச்சுன்னா இருக்கிறது ஒண்ணு. இது எல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு வருமே தவிர ஆத்மாவுக்கு வரவே வராதுப்பா. ஆத்மனஹா பஞ்சகோஷானாம் ச அவயவ அவயவி ஆதிஷு இல்லையா, ஆதிஷூன்னு இது எல்லாத்தையும் குணகுணினோகோ கிரியா கிரியாவதோகோ ஜாதி வியக்தியோகோ இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி பரிகணன பிரகரணாத்து ந சமவாயா, இப்படி நம்ம ஆத்மாவை நம்ம இப்படி பரிகணனம் பண்ணி வைத்துக் கொண்டு இப்படி டிசைட் பண்ணி வைத்திருக்கிறோம் சுதி பிரமாணத்தினால. ஆகையினால சமவாய சம்பந்தம்னு சொல்ல முடியாது. சமவாயமே சொல்ல முடியாதுன்னா சம்யோகம் எப்படியா சொல்ல முடியும்? சரி, வேரி தண்டையோரிவ சம்யோகா அஸ்தி அத்து இது கேட்டு இல்லையா, ஒரு முரசு இருக்கு, அது தண்டத்தை போட்டு அடிக்கிறான், அப்பப்போ இந்த சம்யோகம் வரும்போது சவுண்ட் ஆனது உண்டாக்குறது இல்லையா. அப்படி சொல்ற மாதிரி சம்யோகத்தினால வரக்கூடிய சம்பந்தம்லாம் வருதே, அதை மாதிரி வச்சுக்கலாமான்னா இல்லப்பா. ஆத்மனஹா திரவியத்துவ அனங்கீகாரா, அங்க முரசுன்றது ஒரு திரவியம், தண்டம்ன்றது ஒரு திரவியம், தோல்ன்றது, அதனால இதை போட்டு அடிச்சா வருது. இது எதுவும் சப்ஸ்டன்ஸ் ஆக இருக்கிறதுக்கான சம் அவயவம் அவயவின் இருந்தாதான் சப்ஸ்டன்ஸ் வரும், அதுவே வராது. அதனால ஆத்மனஹா திரவியத்துவ அனங்கீகாரா, இது ஒரு திரவியம் என்றே நம்ம அங்கீகாரம் பண்ணாத காரணத்தினால் சஹா அபி சம்யோகா அபி ந சம்பவதி, சம்யோக சம்பந்தமும் வரப்படுது. இருக்கிறது பிராட கேட்டகரைஸ் பண்றது ரெண்டு, எல்லா பொருளுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு தான், ஒன்னு சமவாயம் ஒன்னு சம்யோகம். அது உள்ள 1000 பிரிவுகள் வச்சுக்குங்க நீங்க, அது ரெண்டும் வரலன்னா இது என்ன சம்பந்தத்துலதான் அப்ப இருக்கு அப்படின்னு கேட்டா நல்ல கேள்வி. அதுக்குதான் பதில் சொல்றோம் பாருங்க. சரி, ஆத்மனஹா கோஷானாம் கோவா சம்பந்தா இது சேர், வேற எப்படி சார் சம்பந்தம்? ஆனா இருக்க சம்பந்தம் தெரியல, எப்படி சம்பந்தம் அப்படியா? இதுக்குதான் நாங்க ஒரு சம்பந்தம் ஸ்பெஷல்லா வச்சிருக்கோம் அத்வைதத்துல, அது என்ன? ஆத்யாசிக சம்பந்தம். அது எப்படி? ரஜ்ஜு சர்ப்பயோஹோ சுக்திகா ரஜதயோஹோ தானு புருஷயோஹோ, இந்த மூணு எக்ஸாம்பிள வச்சுட்டே ஓட்டின் இருப்போம் வேதாந்தம் கொடுக்க. எது கேட்டாலும் ரஜ்ஜு சர்ப்பம் இல்லையா, சர்ப்பம் தோன்றதுக்கு காரணம் இல்லையா ரஜ்ஜு, சர்ப்பம் தோணித்தான் தோணித்து பயந்தையா பயந்த. ஆனா எந்த சம்பந்தம் அந்த ரஜுக்கும் சர்ப்பத்துக்கும் இருந்தது? ஒரு சம்பந்தம் கிடையாது இல்லையா, எல்லாம் உன்னுடைய அஜ்ஞானம் தான் சம்பந்தம், அத்தியாசம் தான் சம்பந்தம் இல்லையா, அஜ்ஞானம் தான் சம்பந்தம். சுக்திக்கைய பார்த்து ஏன் நீ ரஜத்தான் நினைச்ச? எங்கேயாவது சுக்திய கிளிஞ்சல் ஆனது வெள்ளி ஆகுமா? வெள்ளி எப்பாவது கிளிஞ்சல் ஆகுமா? இது எப்படி வெள்ளிய பார்த்து நீ நினைச்ச? அது ஒரு பாலப்பள்ளியம்னு இருந்தது சார், அதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் சார், பளபளான்னு இருந்தது சார், பாலப்பள்ளியம்னு ஒரு குணம் இருந்தது, அதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னா தவறான எண்ணம் அத்தியாசம், அஜ்ஞானத்தினால வந்தது அப்படின்னா. ஸ்தானூர்வா புருஷோவா, அங்க கொல்லிவாய்ச்சி சாசி நிக்கிறதான்னு பார்த்தேன்னாக்க, கடைசியில பார்த்தா ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான், ஸ்தானூர்வா புருஷோவா இப்படி இந்த சந்தேகங்கள்லாம் வந்தது. இப்படி ஏன் வந்தது சந்தேகம் அப்படின்னா அஜ்ஞானத்தினால வந்தது. இப்படி ஸ்தானு புருஷையோகோ ஆகாஷ வர்ணையோகோ இவ அத்தியாச சம்பந்தா இல்லையா, ஆகாசத்துக்கும் வர்ணத்துக்கும் இருக்கிறது எங்க இருக்கு? மேல போய் வாசல்ல பாருங்க, ஆகாசத்துல எப்படி இருக்கு? நீளமா இருக்கு சார்னா போங்க, நீளத்துக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் இல்லையா சார். பீச்சுக்கு போனா தண்ணி நீளமா இருக்கு சார் அப்படின்னா, நீளத்துக்கும்
அந்த தண்ணிக்கும் சம்பந்தமா எடுத்து பாருங்க, கையில தண்ணி எடுத்து நீளம் தெரியறதான்னு பாருங்க, மேல போய் பாருங்க ஆகாசத்துல நீளம் தெரியறதான்னு. இது என்ன பின்ன எப்படி தெரியறது என்ன சார்? இப்படி ஒரு இன்ஃபினிட்டான ஒரு விஷயத்தை பார்த்தா அதுல ஒரு கலர் ஜெனரேட் ஆகும் சார், ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றான். இது இதெல்லாம் தான் ஆத்தியாசிக சம்பந்தம், இதெல்லாம் இல்லை ஆனா இருக்க மாதிரி தோணிக்கிறது. இதுக்கு பேரு அத்தியாச சம்பந்தம். சாணு புருஷையோகோ ஆகாஷ வர்ணையோ ரிவ, இப்படி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் எப்படி சம்பந்தமானது ஏற்பட்டதாக நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ, ரஜி சர்க்க சம்பந்தம் காணப்படுகிறது, சுப்தி ரஜத சம்பந்தம் காணப்படுகிறது, ஒன்னை இன்னொன்னா பாக்குறதுன்றது லோகத்துல காணப்படுகிறது அஜ்ஞானத்தினால. அதே மாதிரிதான் அஜ்ஞானத்தினால இதுவும் காணப்படுகிறது. அதனால இதுக்கு அத்தியாச சம்பந்தஹா ஏவ, இது என்ன சம்பந்தம், அத்தியாச சம்பந்தம் அப்படின்னு. அத்தியாசம்னா என்ன சார்? அடுத்த கேள்வி இல்லையா? அத்தியாசம்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒன்னு சொன்னார் அத்தியாச பாஷ்யம். அதுக்கு உள்ள போனோம்னா பெரிய சப்ஜெக்ட். அவர் என்ன சொன்னார், ஒரு ஒருத்தன் என்ன சொன்னா அத்தியாசம், ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணான், ஸ்மிருதி ரூபா பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசா. முன்னாடி இவன் எங்கேயோ பார்த்துருந்தான் சார் அந்த வெள்ளிய கடையில, அதையே நினைச்சிட்டு வந்தான். அவனுடைய புத்தியில எல்லாம் அந்த வெள்ளி இருந்தது. இங்க வந்தவொடனே இந்த பளபளக்கரை பார்த்தா அந்த மதி மயக்கத்தினால இவன் இந்த கிழிச்சதை பார்த்து வெள்ளின்னு நினைச்சுட்டா சார். இது சில பேர் ஒத்துண்டான் இல்லையா, அநியாயமா தானே இருக்குன்னு. சில பேர் சொன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். எதுவா இருந்தாலும் நீங்க சொல்ல விவேக அக்ரஹம், அவன் அந்த பிரிச்சு நோக்கக்கூடிய அந்த அந்த நாலேஜ் இல்ல. அதனாலதானே போய் ஒரு ரஜ்ஜு சர்ப்பமா தோன்றதுன்னா என்ன அர்த்தம், விவேக அக்ரஹம், அதுதான் அங்க கணக்கு. இவனுடைய லேக் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இஸ் தி காஸ் ஃபார் இஸ் மிஸ்டேக். எங்கேயோ பார்த்த ஒரு ஆபணத்துல பார்த்த இதுதான் காரணம் நீங்க சொல்றீங்க, அது காரணம் இல்ல. நான் என்ன சொல்றேன், இம்மிடியட் காஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா lack of discrimination is the cause அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தவன் சொன்னான் சார் அப்படி இல்ல சார், ஒரு தர்மத்துல இன்னொரு தர்மத்தை விபரீதமாக கல்பனை பண்ணா அது எரேனியஸ் நாலேஜ், இருக்கிறதே இருக்கிறதா பார்த்தா அது ரைட் நாலேஜ், இல்லாததே இருக்கிறதா பார்த்ததுனால இல்லாததே இருக்கிறதா பாக்குறது இருக்க இது மாதிரி இருக்கக்கூடிய நாலேஜ் தான் சார் எரேனியஸ் நாலேஜ்ன்னு ஒவ்வொருத்த மீமாம்சகன் ஒரு மாதிரி சொன்னான், பௌத்தம் ஒரு மாதிரி சொன்னான், பார்க்கிச்சன் ஒரு மாதிரி சொன்னான். அப்போ ஆச்சாரியர் என்ன கேட்டா, நீங்க எல்லாம் சண்டை போட்டுங்க நல்லா இருக்கு, இவனுடைய ஆர்குமெண்ட்டை வச்சு அவன் சொன்னது தப்பு, ஐ ஆல்சோ அக்ரி, அவன் சொன்ன ஆர்குமெண்ட்டை வச்சு இவன் சொன்னது தப்பு. எனக்கு வேண்டியது என்னன்னா அந்யஸ்ய அந்ய தர்ம அவபாசா, அதுதானே எல்லாரும் சொன்னீங்க, ஒன்னே இன்னொன்னா பாக்குறதுன்றதுல யாரும் மிஸ்டேக் பண்ணலையே, அதுதான் எங்களுடைய டெபினிஷன் போங்க அப்படின்னு ஆச்சாரியர் தப்பிச்சுன்னு போயிட்டார். அயம் அத்தியாசா ஏகதர அத்தியாசவா அந்யோன்ய அத்தியாசவா. சரி சார், இது அந்நிய அந்நிய தர்ம அவபாசா அத்தியாசான்னு சொன்னீங்க, ஒன்னை இன்னொன்னாக பார்க்கிறது, ஒன்னை இன்னொன்னா பாக்குறதுன்னா ஒருத்தன் சொல்ற விபரீத தர்ம கல்பனா, ஒன்னை இன்னொன்னா பாக்குறான்னாக்க அந்த ஆட்ரிபியூட்ட வச்சுட்டு தானே அவன் பாக்குறான். ஆட்ரிபியூட் அடப்போட ஆட்ரிபியூட்டுக்கெல்லாம் அது இங்கேயும் அவன் ஆட்ரிபியூட் பண்ணலாம், அங்கேயும் ஆட்ரிபியூட், ஆத்மாவிலையும் அனாத்ம அத்தியாசமானது ஏற்படலாம், அனாத்மாவிலையும் ஆத்ம அத்தியாசம் ஏற்படலாம். இது வந்து ரெண்டு மாதம் இதரேதர சம்பந்த அனுபபத்தி, இதரேதர பாவ அனுபபத்தி அப்படின்னு சொன்னார். அதுல என்னது, விஷயினி விஷயசிய தத் தர்மானாஞ்ச அத்தியாசா, விஷயே விஷயினி தத் தர்மானாஞ்ச அத்தியாசா பவித்தும் அருகாட்சி. இப்படியும் பண்ணலாம், நான் என்னை விட வேறானதை நானு என்றும் நினைக்கலாம் இல்லையா, அதுவும் தப்பு. அவர்கள் என்ன பண்றாங்க, என்னையும் அவர்களாக பாதிக்கலாம். ரெண்டு அத்தியாசமும் உலகத்தில் நடக்கிறதா, ரெண்டுமே பொய்யான அறிவு தான். ஆனாலும் இப்படி எல்லாம் லோகத்துல வருது, விஷயத்துல விஷய அத்தியாசம் வரலாம், விஷயில விஷய அத்தியாசம். போத்தர் நமக்கு வேண்டியது தம பிரகாசவத்து விருத்தர், ரெண்டுமே தவறான நாலேஜ் அவ்வளவுதான் இங்க இல்லையா. அதனால ஆத்தியாசிக சம்பந்தம் அத்தியாசகா அப்படின்னு கேட்டீங்க. அதுல ஏகதர அத்தியாசமா அந்யோன்ய அத்தியாசம், ஒரே சைடு தான் அத்தியாசம் வருமா தான் போத் சைடு இது வருமா, இதுக்கு அந்த அத்தியாசம் அதுல இந்த அத்தியாசம் வருமா அப்படின்னு கேட்டா வரலாம். எப்படி அகங்காரஸ்ய ஆத்மனச்ச மிலித்வா ஏக பிரத்திய விஷயத்துவாது அந்யோன்ய அத்தியாசா அப்படின்னாரு இல்லையா. இப்படி நான் சொன்ன மாதிரி இப்படியும் அத்தியாசம் வரலாம், இவன் ஒரு பொருளை பார்த்த நான் என்று நினைக்கலாம்,
அந்த பொருளானது இவனை நான் என்று கருதலாம், போத் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொன்ன. இப்படி பாருங்க, இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆத்மனஹா அன்னமய கோஷஸ்ய அந்யோன்ய அத்தியாசா கதம், இதை வச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நான் ஆத்மனஹா ஆத்மாவிற்கு அன்னமய கோஷஸ்ய, அன்னமய கோஷத்தை போய் ஆத்மான்னு நினைக்கிறான், ஆத்மாவை போய் அன்னமய கோஷம்னு நினைக்கிறான், அன்னமய கோஷத்தை ஆத்மான்னு நினைக்கிறான், ஆத்மாவை அன்னமய கோஷம், இப்படி ரெண்டு பக்கமும் இவன் தப்பு பண்ணுவான். ஆத்மனஹா அன்னமய கோஷஸ்ய அன்யோன்ய அத்தியாசா கதம் இது உச்சத்தை சொல்றேன் கேளுங்க. அகம் மனுஷ்யா, நான் மனுஷன், ஐ எதோடையும் சேராது, ஆனா நான் அகம் மனுஷ்யான்னு நினைக்கிறேன், நான் மனுஷனா, நான் பிரம்மன் தானே, இந்த தகராறு மனுஷன் தானே பிரம்மன் நினைப்பான், விஷய விஷயம் அத்தியாசமானது தகராறு வருது. அகம் மனுஷ்யா இல்ல சார், இப்படி ஒரு அத்தியாசம் இருக்கு. அகம் தேவஹா, நான் வந்து செலஸ்டியல் சார், அகம் தேவஹா அப்படின்னு சில பேர் சொல்றான், சில பேர் என்ன சொல்றான் சார் அகம் ஸ்திரீ, அதெல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்காதீங்க சார், இது எங்க பார்ப்பாங்க, நான் பெண் அப்படின்னு சில பேர் சொல்றான், சில பேர் என்ன சொல்றான் நான் ஆண் அப்படின்னு சில பேர் சொல்றான், சில பேர் என்ன சொல்றான் அகம் ஜாத்தஹா சார், நான் உண்டானவன் அப்படின்றான். இது எல்லாமே அன்னமய கோஷத்துக்கு உண்டானது, அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம இது எதுவும் ஐயக்கு உண்டானது இல்ல, ஆனா அதை நம்ம அத்தியாசத்தினால நம்ம என்ன சொல்றோம், அகம் ஜாத்தஹா நான் எப்படி உண்டாவேன், சர்வகதஸ்ய நித்யா ஆத்மா இல்லையா, அப்படி இருக்கும்போது ந ஜாயத்தே ம்ரியத்தே வா விபஸ்யதே நாயம் பூத்வா ந பவிதாஹ கதாசித்ன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆத்மாவான அகம் ஜாத்தஹான்னு எப்படி சொல்றோம் இல்லையா, அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே அத்தியாச அத்தியாசத்தினால, அத்தியாசேன அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னா என்ன இருக்கும், மாயையா அத்தியாசேன, அப்படிதான் ஆக்சுவலா வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால அஜாய அஜனாக இருக்கக்கூடிய நான் எப்படி ஜாத்தகான், ஜாத்தி திருவோ மிருத்யு, அப்ப மிருத்யு வந்துருமே, அது மாத்திரம் இல்ல அகம் ஜாத்தகா அகம் வர்த்தது அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே விபரீகமத்தே, இதெல்லாம் சத்பாவங்களும் வந்து சேர்ந்துரும். உன்னை ஒத்துண்டான்னாக்கா அகம் ஜாத்தகான்னு ஒத்துண்டா அகம் வர்த்தே அஸ்தி நான் இருக்கிறேன், அகம் விருத்திகா நான் வளர்கிறேன், அகம் விபரீதா ஐ ஆம் சேஞ்சிங், அகம் ஜீர்ணஹா நான் ஓல்ட் ஆயிட்டேன், அகம் இதப்பரம் மரிஷ்யாமி நான் இதுக்கப்புறம் போயிடும், அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே நிமித்தே அபக்ஷியத்தேன்னு ஷட்பாவ விகாரங்களும் வந்து சேர்ந்துட்டு. அது மட்டும் இல்ல இன்னொரு அத்தியாசம் பாருங்க, அகம் பாலஹா அப்படின்றான், அகம் குமாரஹா அப்படின்றான், இந்த பாடிக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அந்த குழந்தை என்ன சொல்றது அகம் பாலஹா அப்படின்னு, இவன் அகம் குமாரஹா, அகம் யுவா அகம் விருத்தஹா இல்லையா, நான் வயசானவன், நான் யூத் அகம் யுவா நான் யூத், அகம் விருத்தஹா நான் ஓல்டு, அகம் பிராமணஹா நான், அது பாருங்க எந்த அத்தியாசம் பாருங்க, இது வந்து இந்த அத்தியாசம், எந்த நான் சின்ன வயசுல இருந்தேனோ, எந்த நான் இப்ப யூத்தா இருக்கனோ, எந்த நான் கல்யாணம் பண்ணிட்டேனோ, எந்த நான் குழந்தை பெற்றிருந்தேனோ, எந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சேனோ, எந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணேனோ, எந்த குழந்தையின் மூலமாக எனக்கு பேரம் பேச்சு வந்தாலும் அந்த நான்ல ஒரு சேஞ்சும் இல்லை, ஆனா எத்தனை சேஞ்சஸ், அகம் பாலஹா அகம் குமாரஹா அகம் யுவா நவ் அகம் விருத்தஹா இப்படி, இது வேற சில பேர் அகம் பிராமணஹா அப்படின்னு நான் சத்திரியன் சார், இதெல்லாம் இருக்கு சம்பந்தமே பாடிக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அகம் பிராமணஹா அகம் சத்திரியா அகம் வைஷ்யா அகம் சூத்ரஹா இல்லையா, இந்த வர்ணத்தை வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் இந்த பாடியை போய், பாடியை போய் பிராமணஹா சத்திரியா வைஷ்யா சூத்ரஹா இது இல்லன்னு வச்சுங்க, வர்ணத்தை வச்சு இல்லைன்னா ஆசிரமத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிப்பான், அதுவும் தப்பு தானே, இந்த உடம்பு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிய பிறகு அகம் பிரம்மச்சாரி அப்படின்னு விவகாரம் பண்றான், அகம் கிரகஸ்தஹா அகம் வானப்பிரஸ்தஹா அகம் சந்நியாசி அப்படின்னு, இது வராது பரவாயில்ல, என்னுடைய பாடியோட சேர்ந்ததை நான் இப்படி எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு அசடு வைக்க, எனக்கு சம்பந்தமே இல்லாத எந்த ஊரு
என்னுடைய ஸ்கூலு நான் படிச்ச இதுல எல்லாம் ஆத்மா அத்தியாசம் பண்ணி அவன் என்னோடது மாதிரி அதை நான் படிச்ச ஸ்கூல் சார் வாங்க சார் பாருங்க சார் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அவளை போய் தொந்தரவு பண்ணி போய் நான் படிச்ச ஸ்கூல் தான் பாருன்னு இவன் அவளை வேற படிச்சு எடுத்து இல்லையா அகம் ஆந்திரஹா அதுல ஒரு கிரைடு இருக்கு இவனுக்கு எப்படி ஆந்திர தேசத்துக்கும் எந்த தேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா அவர் ஸ்தூல சூக்ம காரண சரீரத்துக்கு சம்பந்தம் இல்ல தேச கால வஸ்து பரிச்சின எந்த தேசத்துக்கும் இவனுக்கு சம்பந்தம் இல்ல எந்த காலத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இவன் அகம் ஆந்திரஹா அப்படின்றான் சார் நான் ஆந்திராவை சேர்ந்தவன் சார் நம்மளாம் மணவாடு மணவாடுன்றான் இல்ல அகம் ஆந்திரஹா அகம் திராவிடஹா சார் திராவிட பாரம்பரியம் சார் நாங்க அப்படின்றான் இல்ல திராவிட தேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பஞ்ச திராவிட தேசத்தை சேர்ந்தவர்கள் அகம் கர்நாடகா நான் கர்நாடகாவுக்கு சேர்ந்தவன் அகம் வத்ச கோத்ரா சார் ஸ்ரீவத்ச கோத்ரோத்பத்ய அப்படின்னு கல்யாணத்துல அப்படி சொல்றா இருப்பாரு உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல அவனை போய் ஸ்ரீவத்ச கோத்திரத்துல பிறந்தவனையும் பரத்வாஜ கோத்திரம் பண்ணி நத்ரி அவ ரெண்டு பேருக்கு விவாதம் பண்ணி வைக்கிறான் அவனுக்கு ஒரு அத்தியாசம் நான் இந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவன் ஸ்ரீவத்ச கோத்ரா அப்படின்றான் அகம் கௌஷிக கோத்ரா சார் கௌஷிக கோத்திரத்துக்கு சேர்ந்தவன் சார் நான் விசுவாமித்ர கோத்திரம் சார் அப்படின்னா அகம் கௌஷிக கோத்ரா இது இன்னொருத்தன் பேரை வச்சிருந்தா ஐடென்டிஃபை பண்ணுவான் சார் அகம் ராமஹா சார் அப்படின்னு அவன் நேம வச்சிருந்த நாம ரூபத்தை போய் அத்தியாசம் பண்ணிட்டு நானே நினைச்சிட்டு இருக்கான் அகம் ராமஹா அகம் கிருஷ்ணஹா அகம் சங்கரஹா அகம் மகாதேவஹா இது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போனான் படிப்பை வச்சுட்டு இல்லையா அகம் தீட்சிதா சார் நான் தீட்சை யாகம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற சோமயாஜி சார் நானே வாஜபேயி அப்படின்ற அகம் தீட்சிதா அகம் சாஸ்திரி சார் வியாகரணம் படிச்சிருக்கேன் சார் தர்க்கம் படிச்சிருக்கேன் சார் மீமாம்சம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்ற அகம் சாஸ்திரி இது அது மாத்திரம் இல்ல அவன் சொல்றான் அகம் யோத்தா சார் ஐ எம் சோல்ஜர் அகம் யோத்தா அகம் போஜி சார் நான் சாப்பிடுறவன் சார் ஐ எம் என்ஜாயர் அப்படின்னு இது அன்னமய கோஷ விகார தர்மானு இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பாலனாக இருக்கும் தன்மையோ குமாரனாக இருக்கும் தன்மையோ யுவாவா இருக்கும் தன்மையோ விருத்தனாக இருக்கும் தன்மையோ பிராமணனாக இருக்கும் தன்மையோ சத்திரியனாக இருக்கும் தன்மையோ வைசியனாக இருக்கும் தன்மையோ சூத்திரனாக இருக்கக்கூடிய தன்மையோ பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய தன்மையோ கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய தன்மையோ வானப்பிரஸ்தனாக இருக்கக்கூடிய தன்மையோ சன்னியாசியாக இருக்கக்கூடிய தன்மையோ ஆந்திர தேசத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய தன்மையோ கர்நாடக தேசத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய தன்மையோ ஸ்ரீவத்த கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய தன்மையோ இது எல்லாம் தர்மங்கள் அன்னமய கோஷமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட தர்மங்கள் சார் இது எல்லாம் அன்னமய கோஷ விகார தர்மானு அத நான் என்ன பண்ண எனக்குள்ள போட்டு எல்லாத்தோடையும் அந்த ஐ ஐ ஐன்னு அகம் 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 சேராத அகத்தை போய் பாலஹா குமாரஹா யுவா விருத்தஹான்னு சொன்ன போறால அகம் பாலஹா அகம் குமாரஹா அகம் யுவா அகம் விருத்தஹா அகம் பிராமணஹா அகம் 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 அப்படின்னு சொல்லி அகம் எதோடையும் சம்பந்தம் இல்லாததான அயம் இல்லையா அந்த ஐயை எதோடையும் சம்பந்தப்படுத்தல ஐய இல்லையா அந்த ஐய போய் அன்னமய கோஷ விகார தர்மானு ஆத்மனி அந்த ஆத்மால போய் அத்தியாசம் பண்ணிட்டான் இதுதான் சார் அத்தியாசம் அத்தியசதி சரி இது ஒரு பக்கம் பண்ணானா வெளியில இருக்கக்கூடிய தன்மத்தை எங்கிட்ட போட்டு ஒரு அத்தியாசம் பண்ணியா விஷயா இருக்கக்கூடிய விஷயங்கள விஷயங்கள விஷயில போட்டு அத்தியாசம் பண்ணான் இப்ப விஷய போட்டு விஷயத்துல அத்தியாசம் பண்ணுவான் பாரு அவன் எப்படி பண்ணுவான் ஆத்மனிஷ்ட சச்சிதானந்த அன்னமய கோஷே சரீரே இப்ப என்ன பண்றான் இவன் சச்சிதானந்த ஸ்வரூபா அகம் இல்லையா எனக்கோ கிளியர் கட்டா சொல்றேன் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவஜம் நிரஞ்சனம் சச்சிதானந்த ஸ்வரூபா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாம் தெரிய இருக்கக்கூடிய ஆத்மனிஷ்ட சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நானே அன்னமய கோஷத்துல போய் அத்தியாசம் பண்ணிட்டு மம சரீரம் அஸ்தி சார் என்னோட சரீரம் தான் சார் இது மம சரீரம் அஸ்தி வாத்தி இதை பாருங்க பார்த்தா தெரியலையா என்ன பார்த்தா தெரியலையா ஒன்னும் குரூடா நீங்க பாருங்க ஐ எம் பிரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சதான சரி எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க பாருங்க சார் தலையெல்லாம் வாரி பவுடர் எல்லாம் போட்டுட்டு இருக்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அஸ்தி ஆதி பிரியம் இந்த மூணும் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம்
அதை போய் சரீரத்துல அத்தியாசம் பண்ணி சரீரம் அஸ்தி அப்படின்னு இந்த சத்தியத்துவத்தை போய் மூணு காலத்திலே இருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை போய் இந்த சரீரத்துல போய் போட்டான அஸ்தி அப்படின்னு அத்தியாசத்தினால் எரேனியஸ் நாலேஜ் இல்லையா. பாதி நான் ஒளிர்கிறேன் பாருங்க, ஆத்மா இல்லைன்னா எப்படியா ஒளிர்வ, வாசல்ல போட்டுருவாங்க ஞாபகம் வச்சுக்க. பாத்தியா எப்படி பாத்தி ஒளியா இருக்கேன்னா அவர் இருக்கிறதுனாலதான் ஒளியா இருக்கேன். பிரியம் ஆனந்தமா இருக்கான் அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாரும் எல்லாரும் பாப்பிடுவாங்க. என்னன்னா அவர் பாத்தியா பித்யதி தஸ்மின் காய என்ன ராஜாரியா கதவதி வாயு தேகா பாய அந்த கதவதி வாயு தேகத்துல இருந்து போயிடுச்சுனாக்க கொண்டாட்டியம் பாப்பிடுவா பாரியா பித்யதி தஸ்மின் காயே அப்படின்னு சொல்றது. பிரியம் எங்க இருந்து வந்தது, இந்த பிரியத்தை தூக்கி அங்க அத்தியாசம் பண்ணி அஸ்தி பாதி பிரியம் இது அத்தியசதி. விஷயிலிருந்து விஷயத்துக்கும் அத்தியாசம் பண்ணுவா, விஷயத்துல விஷயிலையும் அத்தியாசம் பண்ணுவா. இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் போத் அவ்வளவு அஜ்ஞானி. ஏவம் அன்னமய கோஷஸ்ய ஆத்மனஸ்ய அந்யோன்ய அத்தியாசா. இப்படியாகத்தான் அன்னமய கோஷத்துக்கு ஆத்மாவுக்கும் இதுக்கு அன்னமய கோஷத்துக்கும் ஆத்மாவுக்கும் பரஸ்பர இதரேதர பாவ அத்தியாசா. இதுவும் அன்னமய கோஷத்தை ஆத்மாவாக நினைப்போம், ஆத்மாவை அன்னமய கோஷமாகவும் நினைப்போம். இப்படி அன்னமய கோஷஸ்ய ஆத்மனஸ்ய இந்த ஆத்மா ரெண்டுத்தையும் அந்யோன்ய அத்தியாசா அப்படின்னு சொல்லி அன்னமய கோஷத்துக்கு சொன்னார். இதுக்கப்புறம் பிராணமய கோஷத்துக்கு போகலாம். இதெல்லாம் சரீரத்தை பேஸ் பண்ணி அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை முதல்லயே நமக்கு ஹிண்ட் கொடுத்தார். சத்பாவ விகாரத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அவர் அன்னமய கோஷத்துக்கு வரும்போது என்ன சொன்னா, அன்னவிகார சுக்ரசோனித ஜன்யம் சத்பாவ விகார சகிதம் அன்னேன வர்த்தமானம் இதம் ஸ்தூல சரீரம் ஏவ அன்னமய கோஷா அப்படின்னு சொன்னத அப்படி விஸ்தாரமா என்று சொல்லி அத்தியாசத்தினால இந்த ஐயோட சேராததான இந்த அன்னமயத்தை ஐயோட சேர்த்துட்டான், அதனால வந்த பிரச்சனைகள் அப்படின்னு. இப்போ பிராணமய கோஷத்துக்கு எக்ஸாம்பிள், அத பிராணமய கோஷஸ்ய ஆத்மனஸ்ய அந்யோன்யத்யாதா கதம். கரெக்ட், அன்னமய கோஷத்துக்கும் ஆத்மாவுக்கும் அந்யோன்ய அத்தியாசத்தை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஐ ஆம் ஆல்சோ கன்வின்ஸ். ஹவ் ஆர் யூ கோயிங் டு டூ தட் ஃபார் பிராணமய கோஷம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன்னா, கதம் இது இப்படி உங்க மனசுல ஒரு எண்ணம் வருமே ஆனால் சொன்ன பாருங்க, அகம் சுதாவான் ஐ எம் ஹங்கிரி அப்படின்னு, அகம் பிபாசாவான் சார் தாஸ்தி சார் தண்ணி, அகம் பிபாசாவான் அகம் பலவான் சார் பலம் இருக்கிறது, அகம் வீரியவான் எனக்கு இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு தெரியாது சார், அகம் வீரியவான் அகம் கிரியாவான் என்கிட்ட விட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தை தொடச்சு பிடிச்சிருவேன் இந்த வீடு முழுக்க தொடச்சு காமிக்கிற பாருங்க. ஐ எம் கிரியாவான் என்னுடைய வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாது கொடுத்துட்டு போங்க பாருங்க அப்படின்னு கிரியாவான். அகம் பக்தா நான் பேசுகிறேன், அகம் கந்தா இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இல்லையா. இதெல்லாம் பிராண தர்மங்கள் இல்லையா, சுத்து பிராண சமையா சாப்பிட்டு கொஞ்சம் ஆச்சுன்னா பிராணனானது கேட்கறது. பிராணனுடைய தர்மம் பிபாசா தாகம் எடுக்கிறது, பலம்ன்றது பிராணனுடைய தர்மம், எனர்ஜின்றது பிராணனுடைய தர்மம், செயல்கள்லாம் பிராணனுடைய தர்மம். ஏன்னா பிராணமய கோஷத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நானு, ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிவிட்டேன் நானு, கர்மேந்திரியை சக பிராணஹா பிராணமய கோஷஹான்னு. இதெல்லாம் பாருங்க அதோடையே லிங்க் பண்ணிட்டே வாங்க. அகம் வக்தா அப்படின்னா என்னதான் பேசுறவன் வாக்கு இல்லையா, அகம் வக்தா வாக்கு. அடுத்தது கந்தா வாக் பாதம், அகம் கந்தா அகம் தாத்தா வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் இல்ல, அகம் விசர்ஜயிதா இல்லையா பாயு போய் நானு நினைச்சிட்டு இருக்கேன், அகம் ஆனந்தயிதா உபஸ்தத்தை போய் நானு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் கர்மேந்திரியங்களை போய் நானு நினைச்சிட்டு இருக்கேன், அகம் மூகா இந்திரியத்தை போய் இல்லையா, அகம் மூகா நான் ஊம சார் ஊமை நானும் எப்படி ஊமையும் சேரும் சார், அது அகம் மூக்கா, அகம் பொங்குஹு சார் நான் உண்டி சார், அகம் வித்வான் நான் படித்தவன் சார், அகம் ஷண்டஹா நான் யூஸ்லெஸ் பிளவ் சார் நாலாவது வர்ண சார் இத்தியேவம் பிராணமய கோஷ விகாரான ஆத்மனி அத்தியஸ்தி. இப்படி பிராணமய கோஷத்தினால வரக்கூடிய விகாரங்களை எல்லாம் அதனுடைய மாடிபிகேஷன்னா இவன் எந்த அளவுல போயிட்டு போட்டுண்டு
அகம் கந்தா, அகம் தாத்தா, அகம் விசத்தைதா, அகம் ஆனந்தைதா அப்படின்னா சொல்லிட்டு தெரிஞ்சுட்டுதான் இல்லையா. அதே மாதிரி ஆத்மசா சச்சிதானந்தான் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவை போய் அவர் எதோட சம்பந்தப்படல, அவரை போய் மம பிராணஹா சிவி என்னுடைய பிராணம் சார் அப்படின்னு, அகம் அபிமானம் மம அபிமானம் ரெண்டும் வந்ததுனால இந்த அந்யோன்ய பாவ சம்பந்தம் வருது இல்லையா. மம பிராணஹா அஸ்தி பாதி பிரியஹா அஸ்தி பாதி பிரியம் இந்த மூணும் எதுக்கு சேர்ந்தது, சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது. அதை இதுல போய் என்னுடைய பிராணன் இருக்கிறது, என்னுடைய பிராணன் ஒழிக்கிறது, என்னுடைய பிராணன் எனக்கு ரொம்ப ஒரே உஷுரு அப்படின்றா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு இப்படி பிராணமய கோஷேச்ச அத்தியசதி இப்படி அத்தியாசம் பண்ணிட்டான். ஏமும் பிராணமய கோஷத்திய ஆத்மனச்ச அந்யோன்ய அத்தியாசா, இதுதான் சார் பிராணமயத்துக்கு இருக்கக்கூடிய அன்னமய கோஷத்தினுடைய அத்தியாசத்தை காமிச்சுட்டேன், பிராணமய கோஷத்தினுடைய அத்தியாசத்தை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன, மனோமய கோஷம். இது என்ன மனோமய கோஷம் சார், ஹாப்பி ஐ அம் அன்ஹாப்பி இல்லையா, என்னமோ ஆசையா இருக்கு சார் எனக்கு இன்னைக்கு இல்லையா, எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சல் சார் அப்படின்றான் இல்லையா. இல்லைன்னாக்கா சொன்னான் சார் நான் நல்லா கேட்பேன் சார், நான் ஒரு தடவை பாட்டை கேட்டேன்னாக்க கரெக்டா என்ன ராகம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பாடுங்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னா, அகம் ஸ்ரோதா இல்லையா, அகம் திரஷ்டா, நான் ஒரு தடவை பார்த்தா ஞாபகம் வச்சுப்பேன் சார், அகம் திரஷ்டா அகம் ரசயிதா இப்படின்னு ஞானேந்திரியங்களோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவன் அதெல்லாத்தையும் சொன்னான்னாக்கா என்ன அர்த்தம், அவன் மனோமய கோஷத்தோடைய அத்தியாசத்தை போய் அத்தியாசத்தினால மனோமய கோஷத்தை போய் நான் நான் என்று நினைத்து கொண்டு இப்படி எல்லாம் விவகாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்ல போறாரு. இத அடுத்த திகழ்கிழமை கவனிப்போம், மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் எல்லாத்துக்கும் இப்படி எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. அப்படியே குழந்தைய கைய பிடிச்சிட்டு அப்படி ஐசின் போற மாதிரியே ஐசின் போறாரு. அதாவது ஒரு கிரேட்னஸ் ஆஃப் திஸ் புக் இல்லையா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், ஆனா அதை படிக்கும் போது ஒரு சுகமா அப்படியே நம்மளை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போற மாதிரி அப்படி எடுத்துன்னு போற மாதிரி அப்படி போறார். அதுதான் விசேஷம். இது அடுத்த திங்கக்கிழமை போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.